நம்ம இந்த இமேஜில் பார்க்குறது எல்லாம் தான் வந்து வேரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவோம். வேரிகோஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் ஆர் ட்விஸ்டிங், வளைஞ்சிருக்கிறது ஆர் பெருசாக இருக்க தான் நம்ம வேரிகோஸ்ன்னு சொல்லுவோம். வெயினுங்கிறது பிளட் வெசல்ஸ், இப்போ என்லார்ஜ்டு பிளட் வெசல்ஸை தான் நம்ம வந்து வேரிகோஸ் வெயின். இந்த வேரிகோஸ் வெயினை வந்து நம்ம க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த வேரிகோஸ் வெயினை க்யூர் பண்ண முடியாது, இதுதான் வந்து ட்ரூத்து. உங்களுக்கு வேரிகோஸ் வெயின் இருக்கா அப்படின்னா நம்ம ஏர்லி ஸ்டேஜில் எப்படி கண்டுபிடிக்கலாம், உங்களுக்கு பெயின் இருக்கும், லோவர் லெக் ரீஜன் முட்டிக்கு கீழே பெயின் இருக்கும். வேரிகோஸ் வெயின் மோஸ்ட் காமனாக எங்கே இருக்கும்னா வந்து நம்ம முட்டிக்கு கீழே இருக்க கெண்டைக்கால் பகுதி காஃப் மசிலில் தான் இருக்கும். சம் பேஷண்ட்ஸுக்கு ரெட்னஸ் ரெட்டிஸ் சேஞ்சஸ் ஆர் ரெட் டாட்ஸ் வந்து இருக்கும். காலை தூக்கி வைக்கிறதுக்கே வெயிட் ஆஃப் வீக்கம் இருக்கும், காலில் வீக்கம் இருக்கும். அப்புறம் வந்து ஜென்ரலாகவே வந்து அதிகமாக டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் ஸ்டேஜில் என்னென்னலாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தா, லோவர் லெக்கில் வந்து வூண்டு, சின்ன சின்ன காயம் வந்து வரும் நமக்கு. அந்த காயம்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் வெசல் டைலேட் ஆகி அது பஸ்ட் அவுட் ஆகி அங்கேருந்து நம்ம லெக்கில் வந்து காயம் வரும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அந்த காயத்துலேருந்து நமக்கு பிளட் ப்ளீடிங்குமே வரும். இது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் சொல்கிறேன், ஏர்லி ஸ்டேஜில் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. மூணாவது என்னென்னா, டிஸ்கலரைசேஷன் ஆஃப் ஸ்கின், நம்ம ஸ்கின்னோட கலரே வந்து டார்கிஷ் ஆகிடும். எதனால் டார்க் ஆகுதுன்னா, லோவர் லிம்பில் மீன்ஸ் காலில் வந்து பிளட்டு வந்து ஸ்டோரேஜ் ஆகி அது ஸ்கின் அந்த அந்த ரத்த குழாயிலேருந்து நம்ம ஸ்கின்னுக்கு வெளியே வந்து அந்த இடத்த ரெட்டிஷாக ஆகும். அந்த ரெட்டிஷாக ஆக்கிறதுனால தான் வந்து நமக்கு ஸ்கின்ல டிஸ்கலரைசேஷன் ஆகுது, நம்ம ஸ்கின் கலரை விட டார்க் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து டிஸ்கலரைசேஷன் ஆஃப் ஸ்கின்னு. நம்ம என்னெல்லாம் பண்ணால் வெரிகோஸ் வெயினை இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கலாம், நமக்கு க்யூர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம், ஃபர்தராக வந்து அதிகமாகாமல் இந்த ஸ்டேஜில் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு, ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ். இது வந்து மோஸ்ட்டாக வந்து வெயிட் அதிகமாக இருக்க பேஷண்ட்ஸுக்கு தான் வந்து வெரிகோஸ் வெயின் காமனாக வருது. அதனால் வந்து வெயிட் லாஸ் வந்து ஃபஸ்ட்டு கம்பல்ஷனாக வந்து குறைக்கணும். உங்கள் லைஃப் ஸ்டைலை ஆக்டிவாக வச்சுக்கோங்க, அதிகமாக வந்து வாக்கிங் போங்க, அதிகமாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஆங்கிள் டோ மூமெண்ட்ஸ், ஃபிசியோவாக என்ன சொல்கிறோன்னா, ஆங்கிள் டோ மூமெண்ட், பாதத்தை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் பண்ணும் போது அதிகமாக வந்து பிளட் வந்து ரிவர்ஸில் பம்ப் ஆகும். இது சிட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு செய்யணும், அதிக நேரம் காலை தொங்க விட்டுருக்கக்கூடாது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங், கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங் உங்கள் லெக்கில் வந்து ஒரு சாக்ஸ் மாதிரி வியர் பண்ணிப்பாங்க, இது வந்து வெரிகோஸ் வெயின் ஸ்டாக்கிங்ஸ்னே சொல்லுவாங்க. அந்த சாக்ஸ் என்னென்னா, ஹை ப்ரெஷரில் உங்கள் காலை ப்ரெஸ் பண்ணியே வச்சுருக்கோம், அது ப்ரெஸ் பண்ணி வைக்கிறதுனால பிளட்டை வந்து மேலே பம்ப் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் ப்ரிவென்ஷன். நாலாவது என்னன்னா, சர்ஜரி தான். இது வந்து யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, நிறையா பணம் இருக்குன்னா பண்ணிக்கலாம். அங்கே கீழே வந்து என்லார்ஜ் ஆன பிளட் வெசலை கட் பண்ணி எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளட் வெசலை வேறு ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிவிடுவாங்க, அது வந்து பிளட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.